ஹே கைஸ் வெல்கம் டு அவர் சேனல் தமிழ் கேமிங் ஸ்பாட். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகணும்னா, இந்த மாதிரி ஹேக்கர் வந்துட்டு மேட்ச்சில் ரேங்க் மேட்ச் நாங்கள் புஷ் பண்ணி கஷ்டப்பட்டு உட்காந்து உட்காந்து விடிய விடிய புஷ் பண்ணிட்டு இருக்கோம், ஆனால் அசால்ட்டை முடிச்சு விட்டு போயிட்டா. இவளை பார்த்தீங்கன்னா இப்போ இப்போ இவள் ஹீரோக்கு பேருக்கா இத்தனை நாள் கரீனா ஃப்ரீ ஃபயர் என்ன தான் பண்ணுறாங்கன்னு தெரில. நான் என்னோடய ஐடியா இது மாதிரி ஹேக் ஒரு தடவை தான் பண்ணேன், அது வந்து எல்லாருக்குமே தெரியும் நான் ஏன் பண்ணேன்ட்டு. எங்கள் லேண்டு மேட்ச்சில் ஒரு ஹேக்கர் வந்து அதை பார்த்து தான் நான் பண்ணது, முன்னாடி வீடியோ போட்டிருந்தோம், அதை வேணால் போய் பாருங்கள், அவங்களுக்கே தெரியும். இவனா அசால்ட்டாக அடிக்கிறா எல்லோரும். இப்போ பாருங்கள் என்னென்ன வாளுக்கு அந்த சைட் ஸ்ப்ரே பண்ணுறா, எங்கே எனிமி இருக்குன்னு ஆண்டன் ஹேக் வச்சிருக்கா, ஹெட்ஷாட் வரங்க பாருங்கள், ஏடபிள்யூ 440 தான் அவன் சாமாட்டுறான் பட்டை. அங்கே பாருங்கள் எட்டு நாலு தடவை குறையுது, அவ்வளோதான் முடிச்சு விட்டா. இந்த மாதிரி ரேங்க் மேட்ச்லாம் வந்தால் நம்ம என்ன பண்ணுறது, கரீனா ஃப்ரீ ஃபயர் இவங்கெல்லாம் பண்ணாமல் இருக்காங்க. இவ்வளோ பார்த்தீங்கன்னா ஒரு 400 மேட்ச்சுக்கு ஒரு 1000 கிலோ, 100 மேட்ச்சுக்கு 1000 கிலோ, அது மாதிரி அடிச்சிருக்கா, வேறு லெவல் பண்ணியிருக்கா இவ, பக்காவாக விளாண்டுருக்கா எல்லாத்துலேயும். இந்த மாதிரி நம்ம வந்தால் நம்மளாம் எப்படி ஹீரோக்கு போகிறது, நம்மளோட கனவுலாம் என்ன வருது, இந்த மாதிரி விளாட்றதுக்கெல்லாம் மொதல் ஏன் விளாட்ணும், என்னோடய கேள்வியே அதுதான். இந்த மாதிரி விளாட்றதுக்கு விளாடாமலே இருக்கலாமே, சும்மா போகிறவங்கள சும்மா அடிச்சுட்டு இருக்கிறதுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக அழகாக ஒளிஞ்சிருந்து அடிக்கணும், பக்காவாக சர்வே பண்ணணும், அதெல்லாம் விட்டுட்டு இந்த மாதிரி ஹேக் பண்ணி விளாண்டுட்டுருக்கா. இவெல்லாம் என்ன தான் பண்ணுறது, இந்த மாதிரி கேமில் பார்த்துலாம் நீங்கள் மொதல் இது பண்ணி விட்ருங்க, சீட் கொடுத்து விட்ருங்க இவ்வளோலாம். அப்போ என்னமோ கரீனா ஃப்ரீ ஃபயர் அது கொண்டு வந்திருக்கேன் இது கொண்டு வந்திருக்கேன்னாங்க. அப்போ இந்த மாதிரி ஹேக்கர்ஸ் நிறைய பேர் வராங்க, எல்லாருமே இதான் சொல்லிகிட்ருக்காங்க, ஏன் தான் இப்படி பண்ணுறாங்க இவங்கெல்லாம், இவங்கெல்லாம் என்ன பண்ணுறது. நம்ம கஷ்டப்பட்டு நாங்கள் சர்வே பண்ணி அழகாக டீமை கொண்டு வந்துட்டு இருந்தா, ஒரு நிமிஷத்தில் எங்கள் 4 பேர்த்தையும் ஒரே ஷாட்டில் ஹெட் ஷாட் முடிச்சு விட்டு போயிட்டு இருக்கா. இப்போ பாருங்கள் அடிப்பா பாருங்கள், வேறு லெவலில் பண்ணுவா இவன், இவெல்லாம் என்னன்னு சொல்கிறது. எங்கெங்கே இருக்குங்க பாருங்கள் ஹெட் ஷாட்டு, ஆனால் எனிமையாக சாக மாட்டோம் ஹெட் ஷாட்டு, இது என்ன ஹெட் ஷாட் தான் ஏதோ. இப்போ ஏடபிள்யூ வச்சு எல்லாருக்கும் இங்கே பாருங்கள், மலைக்கு அந்த சைடில் உள்ள எல்லாரையுமே ஸ்ப்ரே பண்ணுறா அசால்ட்டாக. ஆ எய்ம் பாட்டை பார்த்தீங்கன்னா இல்லையா, அங்கே சுட்டுட்டு இருந்து டக்குன்னு இங்கே வந்துருச்சு, வெறித்தானோ பக்கா இது. இவெல்லாம் ஒரு மேட்ச்சில் வந்தாலே இவ தான் எல்லாம் வச்சு போய் அவ்வளோதான் ஜெயிஸ்டா. இந்த மாதிரி ஹேக்கர்லாம் வந்தாலும் சீட் கொடுத்தோம். இப்போ இவரோட பார்த்தீங்கன்னா ஹீரோயிக் போயிட்டா பா, 3524 பாயிண்ட் டாப் 1 இருக்கா இவ தான் ஹீரோயிக்கில், வேறு லெவலு. இவ்வளோ சோலோ மேட்ச் போய் 18க்கு 120, ஸ்குவாடை பாருங்கள் 93க்கு 1000, ஐயோ எவ்வளோ பார்க்கலன்னா அப்படி ரிவர்ஸ் போய் பாருங்கள், அது 100 மேட்ச்சுக்கு வேறு லெவல் பண்ணியிருக்கா. ஹெட்ஷாட் ரேட்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோதான், வேறு லெவலு, வெறித்தனம் பண்ணியிருக்காங்க பாருங்கள். எவ்வளோ 89 மேட்ச்சுக்கு 1353 கில்லு, யாராலையுமே முடியாது இதெல்லாம், வேறு லெவலு. இத்தனை மேட்ச் விளாண்டு இப்போ இது சஸ்பெண்ட் ஆகலைன்னா என்ன அர்த்தம்னே தெரில இதெல்லாம். அதுக்கும் லைக் போட்டிருக்காங்க இவங்கெல்லாம், என்ன பண்ணுறது மக்களை, என்ன மக்கள் இதெல்லாம், இவ்வளோ பார்த்து சீட் கொடுப்பேன் லைக் போட்டுட்ருக்கீங்க, எல்லாம் முடிச்சு விடுங்க இவ்வளோலாம்.